மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கான முன்னோடி வேலைகளை எல்லாம் செய்த இந்த கட்சியின் சார்பாக இங்கே வந்திருக்கும் இவிகேஎஸ் அவர்களுக்கு என் ஆதரவை கொடுக்க வேண்டியது ஒரு இந்தியனாக என்னுடைய கடமை. அதனால்தான் ஏற்கனவே நாம் சொன்னோம், ஆட்சி மாறப்போவது இல்லைங்க, ஆனா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மட்டும்தான் தரிகட்டு சென்றிருக்கக்கூடிய இந்த ஆட்சி கொஞ்சமாவது ரோட்டுக்கு வரும். தரிகட்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு வருஷத்துல 2024 பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இங்க இருக்கக்கூடிய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு நம்முடைய மோடி ஐயா அவர்கள் மறுபடியும் இந்தியாவுடைய பிரதமராக மூன்றாவது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு நமக்கு காத்திருக்கிறது. அதற்கு முன்பு நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்ல தமிழக மக்களுக்கு நாம் செய்தி சொல்றாக வேண்டும், செய்தி சொல்லணும். அதே போல வேட்பாளர்களை பாருங்க, தலைவர்களை பத்தி பேசிட்டோம், நம்ம தலைவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், அந்த தலைவர்கள் எப்படி இருக்காங்க. வேட்பாளரை பாருங்க, சாதாரணமாக ஒரு வண்டியை வைத்துக் கொண்டு டூ வீலர்ல காலையிலிருந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்குள்ள சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், எல்லோருக்கும் அறிமுகமான வேட்பாளர். அந்த பக்கம் அண்ணன் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களை பத்தி தெரியும், அவர்கிட்ட திட்டு வாங்காதவங்க, அவருடைய ஆபாச பேச்சுக்கள்ல சிக்காதவங்க யாருமே கிடையாது. இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் எவ்வளவு பெரிய மனிதர், இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுடைய ஜாதியை பெண் சொல்லி திட்டினார். அவருக்கு அந்த உயரிய கௌரவம் கிடைத்த பிறகு ஜாதியை சொல்லி இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் திட்டினார். அதையெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக தரைகுறைவான வார்த்தைகள்ல இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். அதை இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை. அதே போல கட்சிக்குள்ளே கேட்டீங்கன்னா, அவர்களுடைய கட்சியில பெண்களை எவ்வளவு தரம் குறைவாக நடத்துவார் என்பது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விஜயதாரணி அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு பெண்ணை எவ்வளவு தரைகுறைவாக அண்ணன் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நடத்துவாங்க. அந்த கூட்டணிக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இருக்கின்றார். முதல்ல வைகோ அவர்களை பார்த்து இவர் சொல்லாத வார்த்தைகளே, அண்ணன் வைகோ அவர்கள் உண்மையாலுமே அவருடைய உடம்புல உப்பு அதிகமாக ரத்தத்துல ஓடுதுன்னா பிரச்சாரத்துக்கே வரக்கூடாது, அவ்வளவு வசைப்பாடி வைகோ அவர்களை அவ்வளவு தரைகுறைவாக பேசி இன்னைக்கு இங்கே வந்து அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு வைகோ அவர்கள் சொல்லும் பொழுது வைகோ அவர்களுக்கு வர ரெண்டு மூணு ஓட்டு வராம போக போகுது. சகோதர சகோதரி, நாங்க வரும்பொழுது பார்த்தேன், அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வருவதாக இருந்தார், கமலஹாசன் அவங்க வர்றாங்க. ஆனா கமலஹாசன் அவங்க வரும்பொழுது மக்கள் ஒரே கேள்வி ஈரோடு கிழக்கு தொகுதியில கேட்கணும், அண்ணே நீங்க மக்கள் நீதி மய்யமா காங்கிரஸ் அவர்களே கட்சியிலிருந்து காங்கிரஸோடு இணைப்பதாக என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவராக இங்க வந்திருக்கின்றார்கள். அதனால இவங்க நம்பி நீங்க ஏமாந்துடக்கூடாது, தொடர்ந்து வருவார்கள். நீங்கள் ஏமாறக்கூடாது. நீங்கள் தெளிவாக பட்டியலை அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நேரத்தில் நான் சொல்லுகின்றேன், இன்னைக்கு உங்களை பார்க்க விடாம திமுக தடுத்திருக்கலாம், உங்களை பட்டியலை அடைத்து வைத்திருக்கலாம், உங்களுக்கும் அண்ணன் கே எஸ் தென்னரசு அவர்களுக்கும் மிகப்பெரிய தூரத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் கூட உங்களுடைய வாக்கு 27ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்பது என்னுடைய மிக மிக உறுதியான ஒரு நம்பிக்கை.